தமிழ் மக்களுக்கும் இங்கே வந்த தமிழ் மீடியாவுக்கும் சிவகுமார் சாருக்கும் அப்படியே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வணக்கம். தப்பாக பேசினாலும் தமிழில் தான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் நிறைய வருஷமாக தமிழில் படம் பண்ணோம், எல்லாம் படம், நான் ஆல்மோஸ்ட் ஒரு 15-18 படம் பண்ணேன். எந்த படம் தமிழில் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகலை. எதுக்குன்னா, நான் தமிழில் ஒரு அழகான லான்ச்சில் வரணும், ஒரு நல்ல ப்ராஜெக்டோடு வரணும். ஏன் அந்த ஃபீலிங்னா, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மெட்ராஸில் தான். ஸோ இது என் சொந்த ஊர். நான் ஆல்மோஸ்ட் 20 வருஷம் மெட்ராஸில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு 15 வருஷம் ஹைதராபாத்தில் இருந்தேன். நம்ம ஊரில் நம்ம அச்சீவ் பண்ணுற கிக்கு அது வேறு. எந்த ஊர் போய் அடித்தாலும் நம்ம ஊர், நம்ம பிறந்து வளர்ந்த ஊரில் நம்ம பெரிய ஆளானோம்னா அது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். மெயின் அந்த சந்தோஷங்காக பண்ணுறோம் இந்த படம். அண்ட் நிறைய வருஷமாக நான் நிறைய டைரக்டரில் மீட் பண்ணேன், நிறைய டைரக்டர் கூட கதை கேட்டேன். ஆனால் ரெண்டு லாங்குவேஜில் அமையிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கல. அது எனக்கு லிங்குசாமி சார் தான் சொன்னார். ஸோ லிங்கு சார், தேங்க்யூ வெரி மச். நான் இத்தனை வருஷமாக பண்ணணும் ஆல்மோஸ்ட் 10 வருஷமாக வெயிட் பண்ணுறேன். ஒரு 10 வருஷமாக நான் எது பார்க்குறனோ அந்த மாதிரி ஒரு கதை கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் லிங்கு சார். லிங்கு சார் படம்னா தெலுங்குல கூட நிறைய டைரக்டர்ஸ் லிங்கு சார்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய டைரக்டர்ஸ் என் கூட சொன்னேன், சார் நீங்கள் லிங்குசாமி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக பண்ணுங்கள் சார், அவர் ரொம்ப நல்ல டைரக்டர். அதுக்கு தெரியும் யா, நல்ல கதை கூட சொன்னார், அதுக்கு தான் பண்ண போகிறோம். லிங்கு சார், தேங்க்யூ ஃபார் லான்ச்சிங் மீ, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லான்ச்சிங் மீ. அண்ட் யானவேல் காரும், தேங்க்யூ வெரி மச் சார், ரொம்ப பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க, நானும் பயப்பட்டேன். பருத்து வீரன்னு சொல்லிட்டீங்க சார், அது மேஜிக், அது நம்ம ட்ரை பண்ணாலும் வராது, அது அப்படி அமைஞ்சிச்சு. ஸோ ஒரு படம் கம்பேரிசன்னா நான் எல்லாம் பேச முடியாது. எதுக்குன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் பருத்து வீரன் இஸ் அ கிளாசிக், தமிழ் படத்துலேயே ஒரு கிளாசிக். அந்த கிளாசிக்கு நம்மளால் முடியும் அதனால் எனக்கு அந்த கம்பேரிசனே வேணாம். நான் ஒரு அழகான ஒரு படம் பண்ண போகிறோம், ஒரு லான்ச்சுக்காக ஒரு படம் பண்ண போகிறோம். அது அது ஒரு நல்ல படம் ஆனது நான் வேண்டிக்கிறேன் சார். அஃப்கோர்ஸ் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே ஹாப்பி தான். ஐ லைக் டு தேங்க் ஜானவேல் காரும் ஃபார் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லான்ச்சிங் மீ இன் ஸ்டூடியோ கிரீன். அண்ட் அவ்வளோதான் சார், பேசுறது எதுவுமே கிடையாது. ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த தமிழ் மீடியா ஃபார் கவரிங் திஸ். அண்ட் மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்போ சார் பூஜை பண்ணும்போது அப்போ பேசிட்டு சொல்லுவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ.